வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் சில்ட்ரன். இது வந்து ஆக்சுவலாக டீட்டெயில் வந்து உங்களுக்கு விட்டு போயிருந்தது இல்லையா, உங்களுக்கு வந்து 11th அசைன்மெண்ட்டில் போம்லேயும் சப்ளிமெண்ட் ரீடர்லேயும். ஸோ அதை வந்து இப்போ வந்து அதை விட்டு போனதை மட்டும் இதில் போட்டிருக்கேன் நான். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு த போம் இஸ் நத்திங் பட் அ கிரிட்டிசிசம் ஆஃப் மாடர்ன் லைஃப், ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், நம்ம ஒன்ஸ் அப்பான் எ டைம், நம்ம பேராகிராஃப் கொஸ்டின் இல்லையா இது, அதனால் கேப்ரியல் உக்காரான்னு சொல்லிட்டு அவர் எழுதின போயிட்டு நம்ம அந்த இது ரெண்டு பேருமே நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், த போயட் டிஸ்கிரைப்ஸ் த பீப்புள் ஆஃப் மாடர்ன் டைம்ஸ் அண்ட் த பீப்புள் ஆஃப் ஓல்டன் டேஸ் ஹியர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இதுக்கு வேணும்னா நீங்கள் சைட் ஹெட்டிங் போட்டு பெருசாகவும் எழுதிக்கலாம், இல்லை இதே மாதிரியே பாயிண்ட் பாயிண்ட்டாகவும் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஏ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நரேட்டர் அண்ட் த லிசனர்ஸ் ஃபாதர் அண்ட் சன். அப்போ வந்து இதில் என்ன ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறான்னா, அப்பா பிள்ளைக்கு நடுவில் பேசுகிற உரையாடலில் இந்த போம்ல சொல்லியிருக்கார். செகண்ட் பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் அ டைம் பீப்புள் வேர் ஃப்ராங்க் அண்ட் ஃப்ரெண்ட்லி, நவ் தே ஆர் ஹிப்போக்ரைட்ஸ். முதல்ல ஒரு காலத்துலலாம் மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க, ரொம்ப ஃப்ராங்காகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க, இப்போ எல்லாரும் அப்படி இல்லை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறார். சி பாருங்க, இன் ஓல்டன் டேஸ் பீப்புள் லவ் வித் ரைஸ், அதாவது பழங்காலத்துலாம் எல்லா மக்களும் வந்து கண்ணோட சிரிச்சாங்க, அது என்ன கண்களால் சிரிச்சாங்க அப்படின்னா, இஃப் ஒன் லவ் ஹோல் ஹார்ட்டட்லி வித் ட்ரூ ஃபீலிங்ஸ் இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஐஸ், கண்ணு வழியாக அதனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அப்படின்னு அர்த்தம். டி பாருங்க, நவ் தே லவ் வித் த டீத், ஆனால் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பற்களால் தான் சிரிக்கிறாங்க, அது மட்டும் பல்ல மட்டும் தான் காமிக்கிறாங்கன்னு அர்த்தம். இ பாயிண்ட் பாருங்கள், த பீப்புள் ஆஃப் மாடர்ன் டைம்ஸ் ஸ்மைல் வித் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயும் வரும். அடுத்தது பாருங்கள், ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தட் இஸ் ஐஸ் லேக் த ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் அண்ட் கேர். நான் இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சராக வரும் போம்ல, அதனால் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸை மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியாக வந்து என்ன ஆகும், உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப் வந்து தே ஸ்னேக் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ், தட் இஸ் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வித்தவுட் வார்ம்த் வித்தவுட் எனி கேர், அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, வித்தவுட் ஹார்ட்ஸ்னால் நம்ம இதயத்தை காட்டி வச்சுட்டு ஷேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா, அப்படி இல்லை மனசார சந்தோஷமாக கை குலுக்கிறது இல்லை ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு, அப்போ அது வித்தவுட் வார்ம்த் வித்தவுட் எனி கேர்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், மாடர்ன் பீப்புள் ஸ்மைல் லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல், அதாவது மாடர்ன் பீப்புளெலாம் எப்படி பண்ணுறாங்க, அப்படியே வந்து சும்மா வந்து போர்ட்ரேட்னா இதில் படம் ஓகேங்களா, ஃபோட்டோ ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே ஃபோட்டோவில் இருக்க சிரிப்பு வந்து மாறுமா, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு முகத்தை வச்சுக்கிறாங்க. ஜி பாருங்க, போர்ட்ரேட் மீன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் வித் பர்சனல் ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்மைல் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு, ஸ்மைல் வந்து அப்படியே ஃபிக்ஸடாக இருக்குது. ஹெச் பாருங்க, த பாயிண்ட் வென் ஹி விசிட் சம்மன் ஃபார் த தேர்ட் டைம் த டோர்ஸ் ஆர் ஷட் ஆன் ஹிம், அதாவது ஒன்ஸோ ட்வைஸோ நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வரவேற்பாங்க, ஆனால் தேர்ட் டைம் போகும்போது அவங்க அவங்க வீட்டுக்கு அது உங்களுக்காக என்ன பண்ணோம், மூடப்பட்டு தான் இருக்குங்கிறத சொல்கிறார். ஐ பாயிண்ட் பாருங்கள், லைக் ட்ரெஸ்ஸஸ் தே சேஞ்ச் தர் ஃபேஸ் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன், அப்போ ட்ரெஸ் மாதிரி அவங்க ஃபேஸே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஹோஸ் ஃபேஸ், காக்டெயில் ஃபேஸ், தட் மீன்ஸ் ஃபேஸஸ் வித் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்னு அர்த்தம், அதாவது வீட்டில் இருந்தால் ஒரு முகம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் போனால் ஒரு முகம், ஆஃபீஸில் போனால் ஒரு முகம், அதுக்கப்புறம் வந்து வெளியில் எல்லாம் பார்க்கும்போது ஒரு முகம், அது மாதிரி காக்டெயில் ஃபேஸ், அது மாதிரி நிறைய ஃபேஸஸ் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஓகே, இப்போ கேலேருந்து பார்க்கலாம். Their expressions indicate conflicting ideas they use are, என்னெல்லாம் conflicting ideas யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நேர் எதிரானதுன்னா, டு சே குட் பை வென் ஒன் மீன் குட் ரிடன்ஸ், இப்போ படா போனால் போதுன்னு போது குட் பை சொல்ல வேண்டியது, அடுத்தது டு சே கிளாட் டு மீட் யூ விதவுட் பீயிங் கிளாடு, சந்தோஷமே இல்லை ஆனால் என்ன சொல்கிறது, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. தேர்ட் என்னமா சொல்கிறாங்க, டு சே இட்ஸ் பீங் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்டு, ரொம்ப போர் அடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உங்களோட பேசுனது ரொம்ப
சந்தோஷமாக இருந்ததுன்ட்டு இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், ஃபீல் அட் ஹோம், கம் அகெயின், கிளாட் டு மீட் யூ அண்ட் இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ, இதெல்லாமே என்ன ஆர் த பிளசன்ட்ரிஸ் யூஸ்ட் பை தம், அவங்களால யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைகள் இதெல்லாமே, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் எம் பாயிண்ட்டு, அவேர் தட் ஹீ டூ ஹேஸ் பிகம் டிசைட்ஃபுல் லைக் அதர்ஸ், அதாவது அவர் என்ன நினைக்கிறார் போயிட்டு, மற்றவங்க மாதிரி நானும் வந்து இப்படி கெட்டு போயிட்டேன், இது மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். என் வந்து என்ன, ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் மெஷர் நவ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு மச் மனி ஆர் பவர் ஒன் ஹேஸ், இப்போல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளோ எப்படி மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னால், எவ்வளோ காசு வச்சுருக்க, எவ்வளோ வந்து உன் பவர்ஃபுல்லான ஆள், எவ்வளோ ஆளுங்க இருக்குது உனக்கு அப்படிங்கிறத வச்சு மாறிப்போச்சு அப்படிங்கிறார். ஸோ ஓ என்ன சொல்கிறாரு, வென் த பாயிண்ட்ஸ் லாஃப் ஹிஸ் டீத் ரிசம்பிள் லைக் ஸ்னேக்ஸ் பேட் டீத், அந்த போயட் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ சிரிக்கும்போது பார்த்தா என்னோட பல்லெல்லாம் வந்து பாம்பு பல் மாதிரி தெரியுது எனக்கே, அப்போ நானும் இந்த மாதிரி எல்லார் மாதிரியும் நான் வந்து மோசமாக மாறிட்டேன் அப்படிங்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, பி பாயிண்ட் பாருங்கள், த போயட் லாங்ஸ் ஃபார் சைல்டுஹுட் இன்னசென்ஸ் அண்ட் ஹாப்பினஸ், அதனால் குழந்தை பருவத்தில் இருக்க இன்னசென்ஸையும், அதாவது இன்னசென்ஸ்னால் ரொம்ப வந்து அறியாமல் ஜாலியாக வந்து கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹாப்பினஸ் சந்தோஷத்தோடு இருக்கணும்னு அவர் வந்து ரொம்ப ரொம்ப லாங்கிங் அப்படின்னா ஏங்குறாருன்னு அர்த்தம். க்யூ பாருங்கள், த குவாலிட்டிஸ் த சில்ட்ரன் த போயட் சிம்பலைசஸ் சென்ஸ் ஆஃப் பியூரிட்டி என்தூசியாசம் ஹாப்பினஸ் அண்ட் ஜெனுவினஸ் விச் ஆர் ஆல் லேக்கிங் இன் த சொசைட்டி நவ், அதாவது சென்ஸ் ஆஃப் பியூரிட்டினா அந்த உண்மையாக இருக்கிறது, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, என்தூசியாசம்னா ஹாப்பினஸ்னால் சந்தோஷமாக இருக்கிறது, ஜெனுவினஸ்னாலும் உண்மைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. விச் ஆர் ஆல் லேக்கிங், லேக்கிங்னா இப்போ குறையுது எங்கள் சொசைட்டி, இப்போ இருக்க நம்ம சொசைட்டியில் இப்போ இல்லை அப்படின்னு அவர் போயட் ஃபீல் பண்ணுறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஸோ த போயட் வாண்ட் டு அன்லேர்ன் ஹவு ஆல் மியூட்டிங் திங்ஸ், எப்படி வந்து எல்லாத்தையும் இந்த மியூட்டிங் திங்ஸ்னால் மோசமான திங்ஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து அன்லேர்ன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. கெட்டிங் ரிட் ஆஃப் ஃபால்ஸ் ஃபீலிங்ஸ் இன் இஸ் பிஹேவியர், எல்லா ஃபால்ஸ் ஃபீலிங்ஸ் என்னோட பிஹேவியர்லையும் அவர் என்ன பண்ண சொல்கிறாரு, எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். என் பாருங்கள், ஹீ வாண்டட் டு ரீலேர்ன் ஃப்ரம் ஹவு டு லவ் அண்ட் ஜெனுவின் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் மிஸ் சன், அதனால் அவர் என்ன ரீலேர்ன் பண்ண விரும்புகிறாரு, எப்படி சிரிக்கிறது, எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கணும்னு நினைக்கிறார். யார்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, ஹிஸ் சன், அதனால தான் அது போல்டாக எழுதின ஒரு கொஸ்டின் ஆன்சராக வரும். இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும். செகண்ட் டீட்டெயில் பாருங்கள், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், டஸ் திஸ் அடேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கான்கர் வித் த வியூஸ் ஆஃப் த போயட் அப்படின்னா பழமொழி, இந்த பழமொழி கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னால் எழுதின அதே எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது, கடைசியில் அந்த அன்லேர்ன் ரீலேர்ன் பண்ணுற போயட் அது மட்டும் தேவையில்லை, அதே தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். த போயட் டிஸ்கிரைப்ஸ் த பீப்புள் ஆஃப் மாடர்ன் டைம்ஸ் அண்ட் த பீப்புள் ஆஃப் ஓல்டன் டேஸ் இயர், எல்லாமே அதே பாயிண்ட்ஸ் தான், ஏபிசிடி இஎஃப், அதுக்கப்புறம் ஒரு எஃப் ரெண்டு முறை வந்துட்டுருக்கு, அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஜிஹெச்ஐஜேகே வரைக்கும் கொடுத்துருக்கேன், எல்எம்என்ஓ வரைக்கும் வந்துட்டு, வென் த பாயிண்ட்ஸ் லாஃப் இஸ் டீத் ரிசம்பிள் லைக் ஸ்னேக்ஸ் பேட் டீத் அப்படின்னு வரது வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஸ்டினை உங்களுக்கு திரும்ப எழுதுங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்லாம் ஒன்று தான் வரும் ஒரு போம்லேருந்து, ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப தேவையான கீ சென்டென்சஸ், ஓகேங்களா. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸை வந்து நிறைய போட்டு நிறைய எழுதிக்கலாம், இல்லை எது தேவையோ அதை மட்டும் இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேலே இருக்க கொஸ்டினில் கொடுத்தது தான் ஃபுல் கீ சென்டென்சஸ் ஆஃப் த ஹோல் போம், ஓகேங்களா. அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா சைட் ஹெட்டிங்லாம் போட்டு எழுதிக்கோங்க, ஓகேவா. இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்கலாம், ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் வந்து, ஸ்கெச் த கேரக்டர் ஆஃப் ஜிம்மி வெல்ஸ் ஆஃப்டர், அது வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸில் யார் எழுதினாங்க, பை ஓ ஹென்ரின்னு சொல்லிட்டு அவரோட பேரை நம்ம எழுதணும், ஓகேங்களா. இப்போ செகண்ட் க்வெஸ்சனுக்கு நான் ஒரு 17 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அதே 17 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கும் எழுத போகிறோம். எக்ஸ்ட்ராவாக என்ன எழுதணுங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் வாஸ் ரெய்னிங் அல்மோஸ்ட் 10 PM, வெரி சில் கஸ்ட் ஆஃப் வின்ஸ் இன் த நேரோ ஸ்ட்ரீட், அதாவது மழை பெஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது. அல்மோஸ்ட் 10 PM, ஒரு 10 மணி ஆகிடுச்சு, ஓகேங்களா. அங்கே வந்து ரொம்ப சில்லுன்னு வந்து காற்று அடிச்சிட்ருக்கு, அது ஒரு குறுகிய தெரு, நேரோ ஸ்ட்ரீட்னா குறுகிய தெரு. ஷாப்ஸ் வேர் க்ளோஸ், ஸோ த ஸ்ட்ரீட்ஸ் வேர் டிவைட் ஆஃப் பீப்புள், அப்போ கடைங்கள்லாம் மூடி வச்சுட்ருந்தாங்க, மக்கள் நடமாட்டம் ரொம்ப இல்லை. அப்போ அந்த நேரத்தில் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், த ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் போலீஸ்மேன் ஆன் த பீட், அவர் வந்து ரவுண்ட்ஸில் இருந்தார், ஆன் இஸ் ரவுண்ட்ஸ் த போலீஸ்மேன் நாக்கிங் த கேட்ஸ் டு செக் வெதர் இட் இஸ் லாக்டு ஆர் நாட், அதாவது அந்த கேட்டெல்லாம் வந்து லாக் ஆகிருக்கா இல்லையான்னு வந்து அந்த போலீஸ்மேன் வந்து செக் பண்ணுறார். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், பாப் அண்ட் ஜிம்மி வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், பாபும் ஜிம்மியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு,
ஓகேங்களா. ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். ஒன் டே ஆஃப்டர் அ டின்னர் இன் பிக் ஜோ பிராதிஸ் ஹோட்டல் தே டிசைடட் டு மீட் ஆஃப்டர் 20 இயர்ஸ். இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது அந்த பிக் ஜோ பிராடி ஹோட்டலில் அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா. சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள். பாப் டிசைடட் டு கோ டு த பெஸ்ட் ஏர்ன் மணி, பெஸ்ட்டுக்கு போய் நல்ல காசு சம்பாதிக்கணும்னு பாபு கிளம்பி போயிடறார். செவன்த் பாயிண்ட் பாருங்கள். ஜிம்மி ஸ்டேட் இன் நியூயார்க் அண்ட் பிகேம் எ சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஜிம்மி நியூயார்க்லேயே இருந்து ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸராக ஆகிறாரு. எயித் பாயிண்ட் பாருங்கள். அக்கார்டிங் டு தேர் ப்ராமிஸ் பாப் வாண்டட் அட் த சேம் பிளேஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ் டு மீட் ஹிஸ் சாரி வாண்டட் இல்லை வெயிட்டட். ஓகேங்களா. அக்கார்டிங் டு தேர் ப்ராமிஸ் பாப் வெயிட்டட் அட் த சேம் பிளேஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸ். ஜிம்மி வெல்ஸை மீட் பண்ணுறதுக்காக பாப் என்ன பண்ணுறாரு, அந்த பிளேஸில் 20 வருஷத்துக்கு அப்புறம் அதே பிளேஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுறார். இப்போ வந்து நைன்த் பாயிண்ட் பாருங்கள். பாப் பிகேம் ரிச். இப்போ வந்து பாப் வந்து ரிச் ஆகிட்டார். இது எப்படி தெரியும் அப்படின்னா, 10th பாயிண்ட் பாருங்கள். பை லுக்கிங் அட் த பாப்ஸ் வாட்ச் அண்ட் த டைமண்ட் ஸ்காஃப் பின் த காப் கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் பாப் ஹட் பீன் சக்ஸஸ்ஃபுல் இன் த வெஸ்ட். அந்த போலீஸ்கார் அங்கே வந்தார் இல்லையா, அவர் வந்து பாபோட வாட்சையும் அதே மாதிரி ஸ்கார்ஃப் பின்னை வந்து டைமண்ட் இருந்ததையும் பார்த்துட்டு ஓகே இவர் ரொம்ப வெஸ்ட்டுக்கு போய் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறார். 11th பாயிண்ட் பாருங்கள். ஜிம்மி இஸ் ஒர்க்கிங் இன் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இன் நியூயார்க். ஜிம்மி வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் மேனாக ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னோம் இல்லைங்களா. 12th பாயிண்ட் பாருங்கள். ஜிம்மி மெட் இஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபவுண்ட் தட் ஹி வாஸ் த வாண்டட் கிரிமினல் இன் சிக்காகோ. ஜிம்மி என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டை பார்க்குறாரு, அவர் தான் வந்து வாண்டட் கிரிமினல் சிக்காகோன்னு தெரிஞ்சுக்கிறார். 13th பாயிண்ட் பாருங்கள். ஹி டிட் நாட் வாண்ட் டு டிஸப்பாயிண்ட் ஹிஸ் ஓல்டு ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் ட்ராவல்ட் அபவுட் 1000 miles டு மீட். அவர் என்ன, அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல தன்னோட பழைய நண்பரை, ஏன்னா அவர் 1000 miles தூரத்துலேருந்து இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. இப்போ பாருங்கள் 14th பாயிண்ட் பாருங்கள். ஸோ ஹி சென்ட் அ போலீஸ் வித் பிளெயின் க்ளோத்ஸ் டு அரெஸ்ட். அதனால் ஒரு பிளெயின் க்ளோத்ஸ் போட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி அனுப்புகிறாரு. 15th பாயிண்ட் பாருங்கள். ஹீ கேவ் எ நோட் டு சில்கி பாப். அவரோட பாப் வந்து சில்கி பாப்ன்றது அவரோட ஃபுல்லாக நேம். அவர்கிட்ட ஒரு நோட் கொடுத்துருப்பார் சின்ன பேப்பரில், பிட் பேப்பரில். என்ன இருக்குன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால தான் அதை நான் வந்து நல்ல டார்க் ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதுதான் கிளைமேக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியும் கூட. பாப் ஐ வாஸ் ஆன் த அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம். நான் வந்து நம்ம எந்த பிளேஸில் மீட் பண்ணோன்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு நான் கரெக்டாக வந்துட்டேன். வென் யூ ஸ்டக் த மேட்ச் டு லைட் யுவர் சிகர் ஐ சா இட் வாஸ் த ஃபேஸ் ஆஃப் த மேன் வாண்டட் இன் சிக்காகோ. நீ வந்து இந்த லைட்டரை எப்போ வந்து உன்னோட சிகரெட்டை பற்ற வைக்க இது பண்ணி ஆன் பண்ணிங்களோ அப்போவே உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் தான் வந்து வாண்டட் கிரிமினல் சிக்காகோவில் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா. சம் ஹவ் ஐ குடன்ட் டூ இட் மை செல்ஃப். ஆனால் என்னால் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஐ வெண்ட் அரவுண்ட் அண்ட் காட் எ பிளெயின் க்ளோத்ஸ் மேன் டு டூ த ஜாப். அதனால் நான் போய் சுற்றி போய் பார்த்துட்டு சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்க ஒருத்தர் அதாவது மஃப்டி இல்லைன்னு சொல்லுவாங்களே போலீஸு, அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த வேலையை நான் செய்ய வச்சேன். ஓகேங்களா. இப்போ இது 17th பாயிண்ட் வரணும். பை மிஸ்டேக் 10 நாங்கள் டைப் ஆயிருக்கு. பாப் ரியலைஸ் தட் த போலீஸ்மேன் ஹூம் ஹி மெட் ஏர்லியர் வாஸ் ஜிம்மி வெல்ஸ். ஓகேங்களா. அப்போ வந்து பாப் ரியலைஸ் பண்ணிட்டாரு, இந்த போலீஸ்மேன் யார் நம்ம முதல்ல பார்த்தோமோ அவர் தான் ஜிம்மி வெல்ஸ்னு. அப்போ இந்த ஜிம்மி வெல்ஸோட கேரக்டரே இந்த ரெட் லைனில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்கெச் த கேரக்டர் ஆஃப் ஜிம்மி வெல்ஸ்க்கு நீங்கள் எழுதலாம். ஆனால் உங்களோட ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வாட் வுட் யூ டூ இன் த சுச்சுவேஷன் இஃப் யூ ஆர் ஜிம்மி வெல்ஸ். சப்ஸ்டான்ஷியேட் யுவர் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஜிம்மி வெல்ஸோட பிளேஸில் நீங்கள் இருந்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக பேராகிராஃப்னா இந்த 16 points 17 points தான் எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜிம்மி வெல்ஸாக இருந்தால் வெதர் யூ வில் அட்வைஸ் ஹிம் ஆர் வெதர் யூ வில் அரெஸ்ட் ஹிம் பை யுவர் செல்ஃப், அல்லது நான் வந்து ஐ வில் கோ அண்ட் அரெஸ்ட் அண்ட் தென் ஐ வில் அட்வைஸ் அல்லது ஐ வில் டாக் டு ஹிம், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ உங்களுடைய ஓன் ரீசனாக ஒரு 2 or 3 lines நீங்கள் இந்த பாயிண்ட்ஸோட சேர்த்து எழுதிட்டு இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடுத்த யூனிட்ல நமக்கு அசைன்மெண்ட் வரும்போது பார்க்கலாம். உங்களோட செகண்ட் லெசன்லாம் ஆல்ரெடி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த செகண்ட் லெசன் செகண்ட் போம் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ளஸ் டூக்கும் இது மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழில் போட்டிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன் தமிழ் இங்கிலீஷ் கிராமர்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷ் கிராமரில் உங்கள் புக் பேக் எக்ஸசைஸில் வர எல்லா கிராமர் பாட்டையும்
நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அதனோட புக் பேக் எக்ஸசைஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு யூனிட் முடிஞ்சதுன்னா கம்ப்ளீட் மெட்டீரியல் யூனிட் 1 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த லோகோவை டச் பண்ணி அதை நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். லோகோவை டச் பண்ணிங்கன்னா மேலே சேனல் ஓப்பன் ஆச்சுன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு 11th இருந்தால் 11th கம்ப்ளீட் மெட்டீரியல் யூனிட் 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா யூனிட் 1 இருக்க எல்லா டீச்சிங் வீடியோ புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் டூக்கும் இதே தான், உங்களுக்கு இதே லெசன்ஸ் எல்லாமே நியூ சாப்டர்ஸ் தான். உங்களுக்கு புக் எப்படியும் கண்டிப்பாக வந்து இதே புக் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால்